என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் கட்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? சார், வாணி ஜெயராமோட ஃபேமிலியை பற்றி ஷேர் பண்ணுங்கன்னு தர்மபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. வாணி ஜெயராம் வடகாடு மாவட்டத்திலே உள்ள வேலூர்ல தான் பிறந்தாங்க. அவர் இந்த அளவுக்கு மிகப்பெரிய இசை பாணியாக திகழ்வார் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே தெரியும் போல் இருக்கு. அதன் காரணமாகத்தான் கலைவாணி என்று வாணி ஜெயராமுக்கு அவங்க பெயரிட்டாங்க. தன்னுடைய 24வது வயதில் 1969 ஆண்டில் ஜெயராம் என்பவரை மணந்தாங்க வாணி. அதற்கு பின்னால் தான் இந்துஸ்தான் இசை கற்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவருடைய இசை பயணத்திலே மிகப்பெரிய அளவிலே அவருக்கு உதவியாக இருந்தவர் அவருடைய கணவர் ஜெயராம். முதல்ல இந்தியிலும் அதற்கு பின்னாலே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற பல மொழிகளிலும் பாடக்கூடிய வாய்ப்பினை பெற்ற வாணி ஜெயராம் பல விருதுகளை இதுவரைக்கும் வென்றிருக்கிறார். 3 முறை தேசிய விருதை வென்ற அவருக்கு சமீபத்திலே தான் பத்மபூஷன் விருதை மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் என்ன பெரிய சோகம்னா, அந்த விருதை பெறுவதற்கு முன்னாலேயே அவர் மறைந்து விட்டது தான். சார், துணிவோட அன்கட் வெர்ஷன் நெட்ஃப்ளிக்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. துணிவு திரைப்படத்துடைய அன்கட் வெர்ஷனை நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சார், ஏன் இப்போ உள்ள டைரக்டர்ஸ் பழைய நடிகர் நடிகைகளுக்கு பெருசாக வாய்ப்பு கொடுக்கறது இல்லைன்னு கோவையிலிருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தில் நடிக்க நடிகர் நடிகைகளை தேர்வு செய்கின்ற இயக்குநர்கள் தாங்கள் எழுதியிருக்கின்ற, தாங்கள் உருவாக்கியிருக்கின்ற அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த நடிகர் நடிகைகள் எந்த அளவுக்கு பொருந்துவாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க பழைய நடிகையா புது நடிகையா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட பாத்திரத்தை திரையிலே அவரால் சரியாக சித்தரிக்க முடியும்னா அவங்கள நம்முடைய இயக்குனர் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் பழசெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க என்பது தான் என்னுடைய எண்ணம். சார், கபில் சர்மா ஷோ ஹிந்தியில் ரொம்ப வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் தமிழில் ஏன் அப்படி ஒரு ஷோ வரலன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கபில் சர்மாவுடைய ஷோவை போல தமிழில் நிகழ்ச்சிகள் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் யூகி சேது ஏறக்குறைய அது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தான் நடத்தி கொண்டிருந்தார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்னேஷும் சுட்டி அரவிந்தும் அதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை தான் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார். இயக்குனர் லிங்குசாமியோட அடுத்த படம் என்னன்னு ஈரோட்டிலிருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. லிங்குசாமியுடைய அடுத்த படத்திலே ஆர்யா கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார். ஏப்ரல் மாதம் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கும் என்று சமீபத்தில் என்கிட்ட தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கும் போது லிங்குசாமி குறிப்பிட்டார். அந்த படத்துக்கான கதாநாயகி வேட்டையில் தான் இப்போ லிங்குசாமி தீவிரமாக இருக்கிறார். சார், பவுண்டட் ஸ்கிரிப்ட்னா என்னன்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்திற்கான கதை வசனம் எல்லாவற்றையும் எழுதி முடித்தவுடன் அதை பைண்ட் செய்வாங்க, அதுதான் பவுண்ட் ஸ்கிரிப்ட். சார், ஒரே மாதிரியான கதை அண்ட் களம் கொண்ட 2 படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? எக்ஸாம்பிளுக்கு பொம்மை நாயகி அண்ட் செம்பின்னு ஹைதராபாத்ல இருந்து ரவிசங்கர் கேட்டிருக்காங்க. பொம்மை நாயகி திரைப்படத்துக்கும் செம்பி திரைப்படத்துக்கும் ஒற்றுமையே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். லேசான ஒற்றுமை இருக்கு, ஆனால் கதை களம் கரு எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. சமீபமாக பார்த்தீங்கன்னா பாலியல் கொடுமையை மையப்படுத்தி பல திரைப்படங்கள் வருகின்றன. அப்படிப்பட்ட படங்களாகத்தான் இந்த 2 படங்களையுமே நான் பார்க்கிறேன். சார், யூஸ்வலாக யூனியன் கவர்மெண்ட்க்கு யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க தான் கவர்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யூனியன் கவர்மெண்ட்க்கு க்ளோஸாக இருக்கிறதுனால கவர்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சிங்கப்பூர்லேருந்து ராஜன் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே ஆளுநர் பதவி ஏற்றுக்கொண்ட சிலர் யூனியன் அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக யூனியன் அரசாங்கத்துக்கு நெருக்கமாக இருக்கின்ற எல்லோருக்குமே ஆளுநர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போதைக்கு கவர்னராகும் எண்ணம் ரஜினிகாந்தனும் இருப்பதாக எனக்கு தெரியல. சார், விஜய் சாரோட லியோ மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் சாரோட படங்கள் அந்த மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கான்னு ராணிப்பேட்டிலருந்து மனோ கேட்டிருக்காங்க. லியோ படத்துடைய கதாநாயகன் யார் என்பதையும் அந்த படத்தை இயக்கி கொண்டிருப்பது யார் என்பதையும் 2 நிமிஷம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த படத்துக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்ற வரவேற்பு நியாயமான வரவேற்பு என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். விஜயை பொறுத்தவரைக்கும் அவருடைய கேரியர் கிராப் இருக்கே சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சென்ற ஆண்டு மிகப்பெரிய வசூலை வாரி குவித்த ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவரோடு இணைந்திருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு வரவேற்பு இல்லாமல் வேறு எந்த படத்துக்கு வரவேற்பு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சார், ஆக்டர் கம் டைரக்டர் டிபி கஜேந்திரனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற நட்பை பற்றி சொல்லுங்க. அவருடைய இறப்பு தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்னு பல்லாவரத்துலேருந்து விக்ரம் கேட்டிருக்காங்க. விசுகிட்ட உதவி இயக்குநராக இருந்த காலகட்டத்திலேயே எனக்கு டிபி கஜேந்திரன் ரொம்ப நல்லா தெரியும். பல ஆண்டுகளாக எனக்கு அவர் ரொம்ப நல்ல நெருக்கமான பழக்கம். அவருடைய வீட்டில் நடந்த பல நல்ல நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அவரோடு ஆனந்தம் அப்படின்ற தொலைக்காட்சி தொடரில் பல நாட்கள் நான் இணைந்து நடித்தேன். அந்த படப்பிடிப்பு இடைவெளியிலே நானும் கஜேந்திரன் தான் பெரும்பாலும் பேசி கொண்டிருப்போம். மிக இயல்பாகவும் தன்மையாகவும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தீபு கஜேந்திரன். ஒரு இயக்குனராக பார்த்திங்கன்னா
அவர் பட்ஜெட் பத்னா என்ற பெயரில் ஒரு படம் எடுத்தார். அவர் என் பட்ஜெட் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். எந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கிறேன்னு தயாரிப்பாளருக்கு உறுதியளிக்கிறாரோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே படத்தை எடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு நல்ல இயக்குநராக இருந்தவர் கஜேந்திரன். சார், லத்தி படத்தோட சண்டை காட்சிகளுக்காக பீட்டரைன் மாஸ்டருக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அண்ட் சண்டை காட்சிகளில் கவனம் செலுத்தின டைரக்டர் ஏன் செகண்ட் ஹாஃபோட திரைக்கதையில் கவனம் செலுத்தலைன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. லத்தி திரைப்படத்திலே சண்டை காட்சிகளிலே செலுத்திய கவனத்தை திரைக்கதையிலே அந்த படத்தினுடைய இயக்குனர் செலுத்தாதன் காரணமாக தான் அந்த படம் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறவில்லை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சிகளும் தேசிய விருது பெற்று தருகின்ற அளவுக்கு அமையல அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 47 ஆண்டுகளாக ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, இந்த சாதனையை வேற யாராவது பண்ணியிருக்காங்களான்னு சேலம்லேருந்து மெஹபூப் ஜான் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகத்தின் அந்த சாதனையை அவருடைய சீடரான உலகநாயகன் கமல்ஹாசன் முறியடித்திருக்கிறார் என்று தான் சொல்லணும். அவர் கதாநாயகனாக நடித்த கன்னியாகுமரி என்ற திரைப்படம் 1974 வெளியானது. அதை கணக்கிலே விட்டுக்கொண்டால் கடந்த 48 ஆண்டுகளாக கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார் கமல்ஹாசன். சார், கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர் இந்த இரண்டு படங்களும் பிரபு நடிக்கிற படங்களா, ஏன் அவர் நடிக்கலன்னு ஸ்ரீனிவாஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன கவுண்டர் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல விஜயகாந்தை ஒப்பந்தம் செய்துவிட்டு அதற்கு பின்னால் தான் கதையை அவர்கள் தேடினார்கள். விஜயகாந்திற்காக ஆர் செல்வராய் சொன்ன கதை தான் சின்ன கவுண்டர். அதே மாதிரி கிழக்கு வாசல் படத்துக்கும் பிரபு அந்த படத்தினுடைய இயக்குநரான உதயகுமார் கேட்டதாக எனக்கு தெரியல. சார், பாக்யராஜ் பாணியில் யோகராஜ்னு ஒருத்தர் சில படங்களில் நடிச்சிட்டு இருந்தாரே, அவருடைய படங்கள்லாம் வெற்றி பெற்றுச்சா, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு மெல்பர்ன்லேருந்து ராம்குமார் கேட்டிருக்காங்க. சம்சாரமே சரணம் அப்படின்ற படத்தில் யோகராஜ் கதாநாயகன் நடித்திருந்தார். அந்த படம் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற உடனே தொடர்ந்து சில படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆனால் அந்த வெற்றி தொடராததன் காரணமாக திரையுலகத்திலிருந்து ஒரு காலகட்டத்தில் அவர் விலகிவிட்டார். சார், எஸ்ஏசி, டிஆர் தியாகராஜன் இவங்க மூணு பேரும் ஒரு தந்தையா தன்னுடைய மகனுடைய சினிமா வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு மதுரையில இருந்து ஜாகிர் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற மூன்று நடிகருடைய வளர்ச்சியிலுமே அவருடைய தந்தையினுடைய பங்கு அசாத்தியமானது என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் ஆரம்பத்தில் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அவருடைய தந்தையான எஸ்ஏ சந்திரசேகருக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய பையனை கதாநாயகனாக்குவதற்காக தொடர்ந்து பல திரைப்படங்களை எடுத்தவர் தான் எஸ்ஏ சந்திரசேகர். அதில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை கூட ஒரு காலகட்டத்திலே அவர் சந்திக்கு நேர்ந்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் விஜயனுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக அவர் உழைத்தார். இன்றைக்கு விஜய் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது விஜய் தேடிக்கொண்ட இடம் என்றாலும் அதற்கு அஸ்திவாரமிட்டது எஸ் ஏ சந்திரசேகர் என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை. அதே மாதிரி தான் சிம்முனுடைய வாழ்க்கையிலும் அவரை கதாநாயகன் ஆக்கியே தீருவது என்ற முடிவோடு இருந்தவர் தான் டி ராஜேந்தர். இன்றைக்கும் சிம்புனுடைய வளர்ச்சியிலே அவருடைய பங்களிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தியாகராஜனுடைய நிலையம் அதுதான். ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னுடைய மகன் பிரசாந்தனுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பவர் தான் தியாகராஜன். அப்படி இருந்த போதிலும் இன்னைக்கு பிரசாந்தனுடைய இந்த பயணத்திலே ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் சரியான சந்தர்ப்பங்கள் அமையாது தான். அந்த தேக்க நிலையும் அவர் நினைத்தால் நிச்சயமாக கடந்துவிடக்கூடும். அதற்கான முயற்சியில் தியாகராஜன் பிரசாந்த் இருவரும் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சார், இரவு நிழலோட மேக்கிங் வீடியோ எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயாவது அவைலபிளாக இருக்கான்னு மலேசியாவிலிருந்து சரவணன் வாசுதேவன் கேட்டிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் என்ற பெயரில் நடிகர் பார்த்திபன் ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறார். அந்த யூடியூப் சேனலில் இரவு நிழல் படத்தினுடைய மேக்கிங் காண கிடைக்கிறது, அதில் நீங்கள் பார்க்கலாம். சார், சினிமா துறையில் நீங்கள் வாங்கின முதல் சம்பளம் எவ்வளோ, எந்த ஆண்டு, அதை என்ன செஞ்சீங்கன்னு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. நான் முதல் முதலாக பணியாற்றிய ஸ்நேகிதி படத்தில் என்னுடைய மொத்த ஊதியமே 500 ரூபா தான். அதில் முதல்ல முன்பணமாக எனக்கு 50 ரூபா கொடுத்தாங்க. இந்த 50 ரூபா வைத்துக்கொண்டு என் தாஜ்மஹாலாக வாங்க முடியும். அதில் ஒரு பகுதி என்னுடைய சகோதரிகிட்ட கொடுத்தேன், மீதியை நான் என்னுடைய செலவுக்காக வைத்துக்கொண்டேன். சார், இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் பிரபலம் ஆயிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள சினிமாவில் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. அதனால் ஒரு கதாபாத்திரத்தை உள்வாங்கி அவங்களால சரியாக நடிக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னென்னு முகமது கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த விமர்சனத்தை ஒரு தலைப்பட்சமான விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். இதற்கு முன்னாலே புதுமுகங்கள் எங்கே எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் வலைதளங்கள்லையும் அவங்களுடைய புகைப்படங்களையும் வண்ணப்படங்களையும் நீங்கள் பார்க்கறதுனால இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்த இயக்குநராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் அவங்கள முழுமையாக வேலையை வாங்குறதுல தான் அவர் கவனம் செலுத்துவார். அதனால் உங்களுடைய குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. அடுத்து இந்த ஒரு தகவல். தன்னுடைய உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறிய ஒரு கலைஞர் தான் அஜித். எப்படி பேசணும்,
எப்போது பேசணும் என்றெல்லாம் தனக்கென ஒரு தனி கொள்கையை அவர் வைத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று ஒரு நிருபர் அவரை கேட்டபோது, எதனால் இப்படி ஒரு முடிவுக்கு தான் தள்ளப்பட்டேன் என்பதை மிக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அஜித். அவர் சொல்லியிருக்கிறத படிக்கும்போது தான் அவருடைய செய்கையில் எந்த அளவு நியாயம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த சினிமா பின்னணியிலிருந்தும் இந்த சினிமாவுக்கு வரல. அதனால் இந்த சினிமாவில் யார்கிட்ட எப்படி பழகணும்னு எனக்கு தெரியாது. ஆரம்பத்தில் தமிழ் பேசவே நான் கொஞ்சம் தட்டு தடுமாறினேன். நடிக்கிறது தமிழ் படம், தமிழே பேச தெரியலன்னாங்க. அதனால் தமிழில் பேசுகிறதை தவிர்த்து விட்டு பொது மேடைகளிலே ஆங்கிலத்தில் பேச தொடங்கினேன். என்ன திமிர் பார்த்தியா, ஆங்கிலத்தில் பேசுகிறான் என்றார். எதுக்கு பேசணும், பேசாமல் இருப்போன்றிருந்தேன். திமிரியா, ஒரு வார்த்தை பேசுகிறானா பாரு என்றார். அதற்கு பிறகு மீண்டும் பேச ஆரம்பித்தேன். எக்கச்சக்கமாக பேசுகிறான் அவன் அப்படின்றார். என்ன பண்ணுறதுன்னே புரியல. அதற்கு பின்னால் தான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று யோசித்து யோசித்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த வழியிலே தான் இப்போது நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அஜித். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.